ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு வீக் யூ ஹெக்ஸா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து நெக்ரோஃபோனிக் ஆப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒருத்தவங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ ஒரு ஸ்பிரிட் கூட நம்ம பேசணும். ஸோ அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காம இருக்கிறவங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா வந்து நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதில் அதில் எப்படி நம்ம நாங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஸோ அந்த ஆப் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம். மற்ற சேஃப்டி தான், நல்லா சேஃப்டியாக தான் இருந்துச்சு. பயப்படாமல் இருக்கணும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி, அதாவது நான் வந்து ரொம்ப வந்து இதுக்கு அடிக்டினே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எர்லி மார்னிங் நம்ம எந்திரிச்ச உடனே வந்து நான் வந்து ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உடனே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். அதாவது நான் எதுலேயும் பார்க்க மாட்டேன், நெட்டில் எதுலேயும் பார்க்க மாட்டேன், ஏன்னா எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே சொல்லுவார். ஸோ அப்போ வந்து ஃபோன் பண்ணிவிடுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கனவு அன்றைக்கு வந்துச்சு, ஒரு சில கனவுகள் மட்டுமே தான் நம்மளுக்கு அதாவது நினைவில் இருக்கும். மேக்ஸிமம் கனவுகள் வந்து நம்மளுக்கு வந்து நினைவில் இருக்காது. ஸோ ஒரு சில கனவுகள் வந்து அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த டைமில் வந்து வர கனவுகள் வந்து நம்மளுக்கு பலன்கள் கொடுக்கும். பகல் கனவுகள் எதுவுமே படிக்காது. இரவில் அதாவது எர்லி மார்னிங் வர கனவுகள் தான் வந்து நம்மளுக்கு பலனை கொடுக்கும். ஸோ அப்போ அந்த பலன்களை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்டு ஒரு ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு வந்து லைஃப்பில் வந்து எனக்கு வந்து வரும்போது நான் கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பலன்கள் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபியூ இது தான் சொல்ல போகிறேன் நான், பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுருக்கேன். ஸோ சுப பலன்கள் அப்படின்னு ஒரு பத்தும் அசுப பலன்கள் பத்தும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. இப்போ வந்து நம்ம வந்து சுப பலன்கள் பார்க்கலாம். சுப பலன்களில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து எலுமிச்சம்பளம். எலுமிச்சம்பளம் பார்த்தாலும் சரி, எலுமிச்சக்காய் பார்த்தாலும் சரி, தோட்டத்தில் தொங்குற மாதிரி பார்த்தாலும் சரி, இல்லை நம்ம அடுத்தது ஜூஸ் போடுற மாதிரி பார்த்தாலும் சரி, சரி எப்படி பார்த்தாலுமே வந்து இப்போ வந்து நம்ம ஏதோ எலுமிச்சம்பளத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து இடைஞ்சல் சிரமங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். இருக்கு யாரோ ஒருத்தவங்க இடைஞ்சல் சிரமம் கொடுத்துருப்பாங்க, அது வந்து நம்மளுக்கு நீங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி எலுமிச்சம்பளத்தை பார்த்தா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து தயிர். ஸோ தயிர் வந்து நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம வந்து வெறுமனே வந்து நம்ம தயிர் மட்டும் பார்த்தாலும் சரி, சரி எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதாரத்தில் நம்மளுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து குழந்தைகளை பார்க்கறதுனாலோ, இல்லை வந்து சின்ன சின்ன குழந்தைங்க நிறையா விளையாண்டுட்டு இருக்க மாதிரியோ, இல்லை குழந்தைங்க நல்லா சிரித்து சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்க மாதிரியோ, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து செல்வம் அதிகரிக்கும், செல்வாக்கும் அதிகரிக்கும். செல்வம்ங்கிறது நம்மளது தனம் அந்த பொன்பொருள் இதெல்லாமே வந்து அதிகரிக்கும். செல்வாக்குங்கிறது வந்து கர்ப்பம் கௌரவம் தோற்றம் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிலது வந்து நம்மளுக்கு மலம் வந்து ஒரு கனவுல வரலாம். அதை மிதிக்கிற மாதிரியோ, இல்லை வந்து அது அதை பார்க்குற மாதிரியோ நம்மளுக்கு கனவுகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி கனவு வரும்போது நம்மளுக்கு வந்து திடீர்னு வந்து நம்மளுக்கு வந்து பொருள் வரவு ஏற்படும். ஸோ இந்த இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து திடீர்னு நம்மளுக்கு அடுத்த நாளோ இல்லை அதுக்கடுத்த அந்த ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு வந்து பொருளாதாரத்தில் திடீர்னு நம்மளுக்கு ஒரு பணம் வர முடியும். ஸோ அடுத்தது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை பாம்பு. ஸோ பாம்பு பார்க்குறதுலேயே வந்து அபூர்வமாக தான் இது தெரியும். வெள்ளை பாம்பு வந்து நம்மளை கடிக்கிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா வந்து நிறைய பொருள் சேரும், பணம் சேரும். ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா வந்து கேஸ் முடிஞ்சு நம்மளுக்கு வந்து நிறைய பணம் வந்து சேர வேண்டிய பணம் வந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இது மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது ஆமை ஒரு சிலவங்களுக்கு ஒரு ரேராக தான் இது வரும். ஆமை வருது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, சுய கட்டுப்பாடு நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்மளை மீறி எதுவும் வந்து தவறுதலாம் நடக்காது அப்படிங்கிறத காட்டக்கூடியது தான் வந்து இந்த ஆமை. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து உங்களுடைய சுய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், உங்களுக்கு எந்த விதமான ஒரு இடையூறுகளும் வந்து செய்யாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலன் தான் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து குதிரையில் போகிற மாதிரி, இல்லை குதிரையிலேருந்து சண்டை செய்கிற மாதிரி, வால் சண்டை போடுற மாதிரியோ, இல்லை குதிரையிலேருந்து சும்மா வந்து நம்ம போகிற மாதிரியோ, இல்லை குதிரை மேலே ஏறுற மாதிரியோ, சரி ஏதோ ஒன்று நீங்கள் வந்து அந்த குதிரையை வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் வந்து நீங்கள் என்ன செய்யறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாக கொடுக்கும், ஜெயம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
யானை யானையில பாத்தீங்கன்னா வந்து காமனா வரக்கூடியது பாத்தீங்கன்னா வந்து இந்த கருப்பு கலர்ல இருக்கிற யானை வரும். யானை தந்தத்தோட வந்தாலும் தந்தம் இல்லாம வந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரே பலன் தான். இப்ப அந்த யானை வந்து வந்தது அப்படின்னா உலக காரியங்கள்ல, உலக காரியங்கள்னா இப்ப நம்ம கேஷுவலா நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்காக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலயும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். ஸோ அதே போல நம்மளுக்கு வந்து வெள்ளை யானை பார்க்கறது ரொம்ப மகாலட்சுமி அம்சம். நம்மளுக்கு வந்து வெள்ளை யானை பார்க்கும்போது நல்ல பொருளாதாரத்துல வந்து நல்ல முன்னேற்றம் அப்படி. லாஸ்டா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நெருப்பு. நெருப்பு வந்து வெறும் நெருப்பு பார்த்தா அதுக்கு வேற பலன். ஸோ அதான் யாராவது பூ பெய்துவாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது வயசு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன் இருக்கு. ஸோ அது இல்லாம வந்து நெருப்போட புகை வருது. நெருப்போட புகையோட நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸோ பலன் பார்த்தீங்கன்னா வந்து சுப செலவுகள் வரும். பார்த்தீங்கன்னா 6 மாதம் இல்லைன்னா 1 வருஷத்துக்கு உள்ள வந்து நம்மளுக்கு வந்து 1 வருஷத்துக்கு அப்புறமா வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் இல்லைன்னா 1 வருஷத்துக்கு அப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து சுப செலவுகள் வரும் அப்படின்னு வந்து. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சுப பலன்கள் இப்போ அதில் பார்த்தோம், 10 பலன்கள் பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அசுப பலன்கள். ஒரு சில கனவுகள் வந்து கெட்ட பலன்களை கொடுக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஒரு 10 கனவுகள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு நாயை பார்க்குறோம். நாய் பார்த்தா வந்து அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாய் பார்க்கறது வந்து நல்லது தான். வெறுமனே நாய் நின்றுட்டு இருக்கிற மாதிரியோ இந்த மாதிரி நம்மளை எதுவும் செய்யாமல் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து தர்மம், நம்ம செய்த தர்மம் வந்து நம்மளைய காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து நாய் வந்து கடிச்சாலோ, நாய் வந்து கடிச்சதுனாலோ, நம்மளை நாய் தொடுத்துச்சுனாலோ, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து நல்ல செயல்களாக இருந்ததுன்னா நல்ல வினை நம்மளுக்கு எதிர்வினை வரும். ஸோ இல்லை கெட்ட செயல்களாக இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கும் துன்பம் வரும். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கும் வேறு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூனை. மேக்ஸிமம் வந்து இந்த பூனை வந்து ரேராக தான் வரும். ஸோ அந்த மாதிரி பூனை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பூனை வருது அப்படின்னா சும்மாவே பூனையை பார்த்தோம் அப்படின்னா வந்து தகுதிக்கு மீறின காரியங்களில் நம்மளுடைய ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பூனையை துரத்துனாலோ, பூனை துரத்துச்சுன்னா வந்து நம்ம செய்த வினை வந்து நம்மளைய வந்து துரத்துது. அதாவது நம்ம வந்து நல்லது செஞ்சோம்னா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சோம்னா கெட்டது நடக்கும். ஸோ இது மாதிரியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இதில் வந்து கெடுதலான பலன்களே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து பூனை வந்து நம்ம மேலே விழுந்துடணும், அதாவது உடம்பு மேலே விழுகிற மாதிரி கனவு வந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக யாரோ செய்து வச்சுருக்காங்க நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான நீங்கள் நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சாம்பல். சாம்பலை பார்த்தாலும் வந்து நம்ம வந்து தகுதிக்கு மேலே ஆசைப்படுறோம்னு அர்த்தம் சாம்பல் பார்க்கும்போது. ஸோ அடுத்தது வந்து துணி வந்து கிளியறது, இல்லைன்னா வந்து துணி கட்டும் போது அந்த துணியை கிழிக்கிற மாதிரியோ, இல்லை வந்து பழைய துணிகளையோ, இல்லை கிழிஞ்சு போன துணிகளையோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து நம்ம இப்போ இருக்கிற பதவி வந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல விதமான புதிய பதவிகள் நம்மளுக்கு தேடி வரும் அப்படிங்கிறது தான் இந்த கனவோட பலன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து அசுப பலன் தான் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கக்கூடாது ஒரு ஏதாவது ஒரு அசுப செய்தி, யாராவது இறந்துட்டாங்க அந்த மாதிரியான ஒரு செய்திகள் வந்து நம்மளுக்கு வரும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பாம்பு வந்து பாம்பு வந்தாலோ, இல்லை வந்து பாம்பு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாம்பு ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாலே வந்து ஒரு சிரமத்துக்கான அறிகுறின்னு சொல்லலாம் இது. ஸோ பாம்பு துரத்துகிற மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் இருந்தது அந்த சந்தர்ப்பம் வந்து நம்மளுக்கு இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலன் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அசுப பலனில் பார்த்தீங்கன்னா பூனை, எகெயின் பூனை. பூனை வந்து நம்மளை வந்து கடிக்கிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா வந்து பூனைங்கிறது வந்து அசுப மிருகம்ங்கிறது மாதிரி சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கடிக்கிற மாதிரி நம்மளுக்கு கனவு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வரக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாம், நட்பலன்கள் எல்லாத்தையுமே வந்து அது வந்து கெடுத்துரும். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்காமல் அது வந்து கெடுதலான காரியங்களாக அது வந்து நம்மளுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் வந்து அசுப பலன்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சுப பலன்கள், அசுப பலன்கள்னு சொல்லிட்டு ஒரு சில பலன்கள் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதே மாதிரி உங்களுக்கு நீங்களும் யாரானா கனவுகள் வந்து வந்துட்டு அதை குறித்து நீங்கள் சிந்தனை செய்கிறவங்களாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் கண்ட கனவுகள் வந்து நீங்கள் எழுதி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இது பண்ணுங்கள், அனுப்பி விடுங்க. ஸோ அதுக்கான இதுவும் வந்து இன்னொரு பாட்டில் வந்து சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு பாட்டில் வந்து நம்ம வந்து அதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம
கனவுகளோட பலன்களை. ஸோ இப்போ வந்து ரெண்டு விதமான பலன்களும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். நான் சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு எதுனா வந்து இது ரிலேட்டடாக கனவுகள் ரிலேட்டடாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை வந்து சொல்லிக்கிறேன். டேக் கேர், பாய்.